கர்ப்பிணிகள், கர்ப்பிணியா இருக்கக்கூடிய அனைவரும் இத்தகைய செய்திகளையோ சண்டையிடுவோரையோ மற்ற தீமை விளைவிப்பவரையோ நாம் பார்த்தால், கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நாம் வேடிக்கை பார்த்த உணர்வுகள் அனைத்தும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பதிவாகி விடுகின்றன. அவ்வாறு பதிவாகிவிட்டால் அந்த குழந்தையின் உணர்வுகளில் அது வளர்ச்சி பெற வளர்ச்சி பெற, இப்போ அதனுடைய உடல்களில் இந்த உணர்வு வளர்ச்சியாகி குடும்பத்தில் கட்டுப்படாத குழந்தைகளாக மாறி அடிக்கடி சண்டையிடும் வெறுப்புணர்வுகளை செயல்படுத்தும் உணர்வுகளும் விளைந்து குடும்ப பற்றற்றதாக விளைந்துவிடும். ஆகவே கர்ப்பிணிகள் இதை போல சண்டையிடுவோரையோ மற்றவர்களை பார்க்கும் போதெல்லாம், அடுத்த நிமிடம் சப்தரிஷிகளின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று உடல் முழுதும் பரவை செய்து என் கருவிலே வளரும் குழந்தைக்கு சப்தரிஷிகளின் அருள் சக்தி பழந்து பொருள்கண்டுணர்ந்து செயல்படும் திறன் என் கருவிலே வளரும் குழந்தை அந்த ஞான குழந்தையாக வளர வேண்டும் என்று நினைவினையும், கருவுக்குள் வளரும் குழந்தைக்கு இவ்வாறு நாம் செயல்படுத்த வேண்டும். இதைப்போல நோயாளிகளை நாம் பார்த்து, அந்த கர்ப்பிணிகள் நோயாளிகளை பார்த்து சேமங்களை விசாரித்தாலும், உடனே 20 முறையாவது சப்த ரிஷிகளின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று தூய்மை ஆத்மசித்தி செய்துவிட்டு அடுத்து என் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு சப்த ரிஷிகளின் அசக்தி பழந்து மனவளத்துடன் மனவளத்துடன் உடல் நலத்துடன் சப்த ரிஷிகளின் அருள் சக்தி கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது படர்ந்து அருமையான குழந்தையாக வளர வேண்டும் என்று பலமுறை நினைவில் செலுத்த வேண்டும். ஏனென்றால் பிறருடைய நோய்களை நாம் உற்று பார்க்கும்போது அந்த உணர்வை நுகர்ந்து அறிகின்றோம். ஆனால் இது கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு பதிவாகி விடுகின்றது. அதை குழந்தை வளரும் பருவத்திலேயே அடிக்கடி அதுக்கு நோயும் பல நிலைகள் வரும். உதாரணமாக கர்ப்பத்தில் வளரும் போது எத்தகைய நிலைகளை சூழ்நிலைகளை உற்று பார்த்தீர்களோ கேட்டுணர்ந்தீர்களோ அதற்கு தக்கதான் இந்த குழந்தையின் நிலை வரும். 4 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால், அதாவது கர்ப்பகாலத்தில் இருக்கும் போது தாய் கேட்டுணர்ந்த உணர்வுக்கு ஒப்பதான் அந்த குழந்தையின் குணங்களும் அந்த குழந்தையுடைய நோயற்ற நிலைகள் வளர்வதும் ஞானத்தின் நிலைகள் வளரும் நிலைகள் பெறுகின்றது. ஆகவே கர்ப்பகாலங்களில் தாய்மார்கள் இத்தகைய தீமைகளை நீக்கிவிட்டு துருவ மகரிஷியின் வரலாற்றையும் அகஸ்தியின் வரலாற்று மிக்க சக்தி பெற வேண்டும் என்று, அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பெற வேண்டும் என்றும் நாம் அந்த வியாசகரோ மற்ற தத்துவ ஞானிகள் காட்டிய இந்த உணர்வுகள் அனைத்தும் என் குழந்தைக்கு அது கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பெற வேண்டும் என்று இந்த நிலையினை அதிகமாக கூட்ட வேண்டும். அந்த கர்ப்பகாலங்களில் இருக்கும் போதெல்லாம் பெண்கள் மிக பெரிய காவியங்களான மகாபாரதம், கீதை, இதை போன்ற தத்துவத்தை மற்றவர்கள் சொல்லவாது கேட்டு இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெற வேண்டும் என்று எண்ணி அந்த குழந்தைக்கு ஞானப்பால் ஊட்டுங்கள். உதாரணமாக நாம் மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டாய குருதேவர் அருளிய அருள் வழி இந்த புஸ்தங்கள் பல வழிப்படி வெளிப்பட்டிருப்பதை நீங்கள் படிக்க தெரியவில்லை என்றாலும், இந்த நூல்களை வாங்கி மற்றவர்களை படிக்கச் சொல்லி ஏங்கி கேளுங்கள். அப்போது அந்த தத்துவ உணர்வுகள் அந்த குழந்தையின் நிலையில் பலரப்பட்டு தன் வாழ்க்கையை சீராக இயக்கி உலகில் உள்ள தீமைகள் தன்னை சாடாது காத்து தன் குடும்பத்திலும் காத்திடும் சக்தியாக அந்த குழந்தைகள் வளரும். ஆகவே இதுபோன்ற காலங்களில் உங்கள் வீடுகளில் கர்ப்பமாக இருக்கும்போது அழகான அந்த லட்சுமி படம், முருகன் படம்,
போன்ற சரஸ்வதி இதை போன்ற படங்களை உற்று பாரும். அத்தகைய அழகுபடும் அந்த மேனி அழகு பெற வேண்டும். குணங்களும் இதை போல கல்விகள் சிறந்து வளர வேண்டும். எல்லாவற்றையும் அரவணைத்து செயல்படும் அந்த லட்சுமி போன்று வளர வேண்டும். முருகனை பார்க்கப்படும் போது அருஞான நிலைகள் கொண்டு பொருள் கண்டு உணர்ந்து செயல்படும் தத்துவ ஞானியாக வளர வேண்டும் என்று அடிக்கடி இந்த கர்ப்பத்தில் வளரும் குழந்தைக்கு இப்படி ஞானத்தால் ஊட்டிக்கொண்டே வாழும். அது உங்கள் வாழ்க்கை எதிர்காலம் சிறந்ததா? அதே சமயம் கர்ப்பத்தில் இருக்கும்போது உலகை அறிந்து பொருள் அறிந்து உலகுடன் ஒன்று வாழும் நிலைகளில் மதபேதமின்றி இனவேதமின்றி உலக மக்கள் ஒன்று சேர்த்து வாழ்ந்துடும் அந்த ஆற்றல் மிக்க சக்தி இந்த கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு வளர வேண்டும். நம் ஊருடன் ஒத்து வாழும் நிலையும் உலகுடன் ஒத்து வாழும் நிலையும் உலக அறிவின் ஞானம் இக்குழந்தை பெற வேண்டும் என்று நீங்கள் இவ்வாறு நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு கர்ப்பத்தில் இருக்கும்போது செயல்படுத்தினால் இதை உலக அறிவும் அறிஞானத்துடன் வளர்வதோடு மட்டுமல்லாது உங்கள் குடும்ப வாழ்க்கையும் உயர்ந்ததாகும். உலகை காத்திடும் நல்ல பிரஜையாகும் நாட்டிற்கு இது உதவும், உங்கள் குடும்பத்திற்கு உதவும். இந்த முறைப்படி செய்து வாழும். இதை போன்று ஒவ்வொரு மொழியிலையும் கர்ப்ப காலங்களில் உயர்ந்த கருத்துகள் கொண்ட சொற்றொடரை காவியங்களை கதைகளாக சொன்னாலும் அது உற்றுப்பாரும். இந்த கர்ப்ப காலங்களில் டிவியோ அல்லது சினிமா படங்களையோ பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள். உங்கள் குழந்தைகள் அருமையான குழந்தையாக வாழ வளர அதனின் நிலைகள் பதிவாக உங்கள் உயர்ந்த கருத்துக்களை அந்த குழந்தைகள் பெற வேண்டும் என்ற அந்த 10 மாதமும் உங்களின் நினைவாற்றலை அந்த கருவிலே செலுத்திக் கொண்டே வாரும். அத்தகைய நிலைகள் வளர்ந்தால் உங்கள் குடும்பத்தை காக்கவும் அவன் பேரண்டத்தின் பெருநிலையை உணரும் தத்தை பெற வேண்டும் என்று நீங்கள் எண்ணிய உணர்வுகள் அனைத்தும் கருவிலே வளைந்து பேரண்டத்தை அறியும் ஆற்றலும் தன்னை அறிந்து தனக்குள் தன்னையும் அறிந்து தன்னை காத்திடும் நிலையும் தன் தாய் தந்தையை பெறவா நிலை என்ற நிலைகளை பெறச் செய்யும் தகுதியும் அவன் பெறுகின்றான். எந்த குழந்தையா இருந்தாலும் அந்த நிலைகளை செய்யும். ஏனென்றால் எதிர்காலம் விஞ்ஞான உலகால் இந்த காற்றிலே வளர்ந்து கொண்டிருக்கும் நஞ்சித்தன்மைகளிலிருந்து மீட்டிட திருஞான சம்பந்தரை போன்று உங்கள் குழந்தைகளை ஞான குழந்தைகளாக வளர்ந்திட இத்தகைய கர்ப்ப காலங்களில் செயல்படுங்க. அத்தகைய குழந்தை பிறந்து அது வளரும் பருவ வரையிலும் இதை போல உணவு ஊட்டும் போதும் பால் ஊட்டும் போதும் தாளாட்டும் போதெல்லாம் அந்த சப்த ரிஷிகளின் அருள் சக்தி இந்த நம் குழந்தைக்கு கிடைக்க வேண்டும். அருமையான குழந்தையாக வளர வேண்டும். உடல்நலத்துடன் மனபலத்துடன் உலக அறிவுடன் மன மகிழ்ச்சியுடன் அவன் உணர்வுகள் வளர்ந்து நம் குடும்பத்தை காத்திடும் நிலையும் ஊருடைய நிலைகள் ஒட்டுச் செல்லும் ஒன்றி வாழும் சக்தியும் உலகை அறிந்து பொருள் கண்டுணர்ந்து செயல்படும் சக்தி அவன் பெற வேண்டும் என்று இத்தகைய எண்ணங்களை வளர்த்து அவர்களுக்கு உணவு ஊட்டும். குழந்தை பருவத்தில் அவன் மற்றோருடன் சேர்ந்து பழகினான் என்றால் அடுத்த நிமிடம் நீங்கள் ஆத்மசுத்தி செய்துவிட்டு உன்னுடன் பழகும் அன்பர்களுக்கு உன்னுடைய அறிவு ஞானத்தை ஊட்டும் சக்தியாக நீ வளர வேண்டும். அவர்களை நல்ல குழந்தையாக மாற்றும் நிலைகள் உன்னிலே வளர வேண்டும் என்று உபதேசியுங்கள். ஆனால் இவனுடன் பழகுவோரை கெட்டவன் என்று சொல்லாது. அவன் உன்னுடன் சகோதரர் உணவுடன் வாழ்ந்திடும் நல்லவர்களாக உன் செயலால் அவனை மாற்ற வேண்டும் என்று இத்தகைய உபதேச நிலைகளை ஊட்டி வாரும். ஆக இதையெல்லாம் அந்த குழந்தை வளர வளர அந்த மகரிஷின் அவிசக்தி அவனில் வளரவும் அந்த மெய்ஞான உணர்வுகள் அவனுக்குள் வளர்ச்சியாக உங்கள் குடும்பத்தையும் ஒற்றுமையும்
உங்கள் குடும்பத்தில் பொறுப்புடன் நடந்திடும் உங்கள் மக்களாக வளர்த்திட முடியும். ஆகவே கர்ப்பிணிகள், இந்த முறைப்படி ஆத்மசுத்தி செய்து உங்கள் குழந்தைக்கு அருஞான தத்துவத்தை கருவில் இருக்கும் போதே உபதேசியுங்கள். இதை போன்று நீங்கள் எந்த நோயாய்ப்பட்டவர்களை நீங்கள் கர்ப்ப காலங்களில் சந்தித்தாலும் அடுத்த கணமே அந்த குறைகளையோ நோய்களையோ கண்டுணர்ந்தாலும் உடனே ஆத்மசுத்தி செய்துவிட்டு அந்த நோயாய்ப்பட்டவர்களுக்கெல்லாம் சப்த ரிஷிகளின் அணுசக்தி பெற்று அவர்கள் உடல்நலத்துடன் மனபலத்துடன் வாழ்ந்திட வேண்டும் என்ற எண்ணம். இதேபோன்று ஒவ்வொரு காலத்திலையும் இந்த தியானத்தில் அமர்ந்துள்ளவர்கள் இத்தகைய நிலைகளை பின்பற்றினார் அது உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு நன்மையாக தரும். பெண்கள் வீட்டிலே கோலம் போடும் போதெல்லாம் எப்படி புள்ளிகளை வைத்து ஒன்றுடன் ஒன்று இணைத்து நாம் அழகுபடுத்துகின்றோமோ இதுபோலெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சப்த ரிஷிகளின் அசக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று மனவளவை சேர்த்துக் கொண்டு இந்த கோலம் விடுந்ததெல்லாம் சப்த ரிஷிகளின் அருள்சக்தி எங்கள் குடும்பத்தில் அனைவரும் பெற வேண்டும், நாங்கள் ஒருங்கிணைந்து எங்களுக்குள் ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியுடன் வாழும் அந்த சக்தி எங்கள் குடும்பத்தில் வளர வேண்டும் என்று எண்ணிவிட்டு இந்த கோலத்தை நீ கோலம் இடுங்க. இதை போல ஆத்மசுத்தி செய்துவிட்டு உங்கள் இந்த எண்ணத்தினால் நீங்கள் எடுக்கும் அந்த கோலப்பொடிக்குள் இந்த உணர்வுகள் பதிந்து உங்கள் வீட்டுக்குள்ளும் நல்ல உணர்வுகள் படரவும் உங்கள் வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி பெற செய்யவும் இது உதவும். இதை போல சமையல் செய்யும் போதெல்லாம் பெண்கள் இதை போல சப்தரிஷிகளின் அரசக்தி நான் பெற வேண்டும் என்று எண்ணி உங்களால் எத்தனை வரை உங்கள் உடலுக்குள் பெற வேண்டும் என்று ஏங்கிவிட்டு நான் சமைக்கும் சாப்பாட்டில் சப்தரிஷிகளின் அருள்வழி படர்ந்து இதை உணவாக உட்கொள்ளும் அனைவரும் உடல்நலத்துடனும் மனபலத்துடன் பொருள் கொண்டு வந்து செயல்படும் திறனுடன் வாழ்ந்தும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணி நீங்கள் சமையலை செய்து பழகுங்கள். அப்போதும் நீங்கள் அந்த சப்த ரிஷிகளின் பற்றுடன் பற்றி உங்கள் வாழ்க்கையை வளம்பெற செய்ய உதவும். ஆகவே இந்த சமையல் பரிமாறும் போதும் இந்த முறைப்படி 20-10 முறையாவது சப்த ரிஷிகளின் அசக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று எண்ணிவிட்டு நான் இந்த உணவை பரிமாறும் போது உணவாக உட்கொள்ளும் அனைவரும் சப்த ரிஷிகளின் அசக்தி பெற்று அவர்கள் உடல்நலத்துடன் மனபலத்துடன் பொருளறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும், அவர்கள் உடல்நலம் இருக்க வேண்டும் என்று எண்ணி இந்த ஆகாரத்தை பரிமாறும். அடுத்து நீங்களும் உணவு உட்கொள்ளும் போது இந்த முறைப்படி சப்தரிசிகளையும் நான் சக்தி நான் பெற வேண்டும், நான் உணவாக உட்கொள்ளும் உணவுகள் அனைத்தும் என் உடல்நலம் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணும். இது உங்கள் குடும்பத்திற்கு அனைவரும் இதைபோல ஒன்று சேர்ந்து இணைந்திடும் சக்தி பெறும். இதுபோன்ற உணவு உட்கொள்ளும் போதெல்லாம் எங்கள் குடும்பத்தில் அனைவரும் ஒன்று சேர்த்து மகரிஷின் அசக்தியால் எங்கள் குடும்பத்தில் அனைவரும் மனமகிழ்ச்சியுடன் வாழ்ந்திடும் ஆற்றல் நாங்கள் பெற வேண்டும் என்ற அனைவரும் இந்த ஒற்றுமையுடன் இந்த மனமகிழ்ச்சியுடன் எங்கள் குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைத்துவிட்டு இந்த உணவினை உட்கொண்டு பழகுங்கள். இவ்வாறு நாம் செய்ய செய்ய அந்த சப்தரிஷிகளின் அசக்தி நமக்குள் மிக சக்தி வாய்ந்ததாக வளரும். இதை நாம் அதிகமாக சேர்த்து விட்டால் நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்து குணங்களிலும் சப்தரிஷிகளின் அசக்தி படர்ந்து நமக்கு வலும் பெறும் சக்தியாக மாறும்.
ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த முறைப்படி குடும்பத்தில் செயல்பட்டு வரோம்.